ஏப்ரல் 1 ஆம் தேதி இர்ஃபான் ப்ரோ ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபாய் பிரியாணி வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காரு. இர்ஃபான் வியூஸ் சேனலில் போடல, இர்ஃபான் வியூஸ் ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு, அந்த சேனலில் தான் போட்டார். 3 ட்ரம் பிரியாணி வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க 10 ரூபாய்க்கு. 10 ரூபா காயினை அதில் அக்செப்ட் பண்ணிக்கலாங்க, வாங்கிக்கினாங்க. ஒரு விழிப்புணர்வுக்காக 10 ரூபா காயினில் எங்கே போனாலும் வாங்க மாட்டாங்களே அப்படின்றதுக்காக 10 ரூபா காயின் கொடுத்தாலும் பிரியாணி கொடுத்தாங்க. 10 ரூபா பிரியாணி போட பார்த்தோன்னே ஜனம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. இதனால் போலீஸில் டிராஃபிக் போலீஸ்லாம் கூட வந்தாங்க. பல தடைகளே, அதாவது பல தடைகள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தடைகளை தாண்டி இந்த 3 ட்ரம் பிரியாணி 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டார் இர்ஃபான் ப்ரோ. சேல் பண்ணி முடிச்ச பிறகு அந்த காசு எல்லாம் என்றாரு, 10 ரூபாய் தனியா எடுத்து வச்சிருக்காரு, 10 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டு இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சிருக்காரு. இது என்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு க்வெஸ்சன் வச்சாரு. அந்த க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ இங்க இருக்கிற காசுல தோராயமா நீங்களே ஒரு கணக்கு பண்ணி கமம்பாஸ்ல சொல்லுங்க, எவ்வளவு சம்பாதிச்சிருப்போம், 1000 ரூபாய் சம்பாதிச்சிருப்போமா, 2000 ரூபாய் சம்பாதிச்சிருமா, இல்ல 5000 ரூபாய் சம்பாதிச்சிருமா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமம்பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்றது, நான் ஐபோன் 5S தரேன். கரெக்டா ஆன்சர் கூட வேணா அது கிட்ட ஒரு 20 ரூபாவோ 100 ரூபாவோ 50 ரூபாய் கிட்ட நீங்க சொன்னா கூட நான் ஆப்பிள் 5S வந்து இந்த மாசத்துக்குள்ளே நான் கிவ் அவே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு ஐபோனுக்கு ஆசைப்பட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டேன் 1500 ரூபான்ட்டு. அது கரெக்டா தப்பான்னு தெரியல. நீங்க யாரும் என்ன போல கமெண்ட் பண்ணியிருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இர்ஃபான் ப்ரோ கிவ் அவே கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மட்டும் ஞாபகம் வச்சுக்க நண்பர், நீங்க எவ்வளவு தான் கமெண்ட் பண்ணாலும் இவர் போட்ட வீடியோ வந்து ஏப்ரல் 1 ஆம் தேதி போட்டிருக்காரு, நல்லா யோசிங்க. நாளைக்கு வீடியோல பாக்கலாம். பாய்.